Hi! How are you? Today, we have a special dish in our menu. Today, we don't use it almost in our kitchen. If you go to a supermarket or a kaigari, you don't use it. It's a high protein, high nutrition. That's the Seppankizhangu. If you put it in the mouth, the mouth feel. But that's a punchy taste. Varuval. அதோட கூட கரெக்ட்டா போற மாதிரி கடலை சட்னி ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதயம் வழங்கும் சேப்பங்கிழங்கு வறுவல் கடலை சட்னி. I am Sunder. Welcome to Recipe Checkout. இந்த சேப்பங்கிழங்கு வறுவல ரெண்டு process-ஆ பிரிச்சறாங்க. First எப்பவுமே இந்த சேப்பங்கிழங்குல நிறைய மண் இருக்கும். ஏன்னா அது root vegetable அப்படின்றதனால அது நல்லா வாஷ் பண்ணி பிரஷர் குக்கர்ல ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வெச்சிரோம். வேக வெச்சிட்டு அதை உரிச்சு அதில இருந்து மத்த process பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் அதுல சில ingredients சேர்த்து அத ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி அதுல பொரிச்சு எடுத்துட்டு அத ஃபைனலா டிஷ்ஷா நம்ம பண்ண போறோம். ப்ளஸ் அந்த சட்னி பண்ண போறோம் கடைசியா. இன்னைக்கு இந்த சேப்பங்கிழங்கு வறுவல மந்த்ரா கடலை யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான என்ன ingredients ன்னு பார்த்துட்டு நேரா நம்ம குக்கிங்க்கு போயிரலாம். First, இன்னைக்கு அந்த சேப்பங்கிழங்க ஒரு பிரஷர் குக்கர்ல வேக வெச்சு வெச்சிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு இந்த சேப்பங்கிழங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி வெச்சிருக்கேன். சோ இப்போ இந்த பிரஷர் குக்கர் ஆன் பண்ணிட்டு ஒரு 4 ல இருந்து 5 விசில் ஆகலாம். ஏன்னா சேப்பங்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதில ஓரளவுக்கு ஸ்டீம் வந்தோனே நம்ம வெயிட்ட போட்டுட்டு ஒரு 4 விசிலுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஆறனோனே அதை எடுத்து ஸ்கின்னை உரிச்சிட்டு அந்த தோலை உரிச்சிட்டு அதை பாதியா வெட்டி அடுத்த process-க்கு நம்ம போலாம். சோ இப்போ அந்த சேப்பங்கிழங்க நம்ம குக்கர்ல பிரஷர் குக்கர்ல 4 விசில் வரைக்கும் நம்ம வெச்சிருக்கோம். சோ இதில பாத்தீங்கன்னா இப்போ நல்ல வெந்து அத நம்ம ஆறனோன தோலை உரிச்சு இந்த மாதிரி பாதியா வெட்டி வெச்சிருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா எவ்வளவு வழுவழுப்பா இருக்கு இல்லையா? இத ஒரு நல்ல கிறிஸ்பியா முருகலா ஒரு கிரன்ச்சியான ஒரு வறுவலா எப்படி பண்றது அத நம்ம பார்க்க போறோம். அந்த process-க்கு போயிரலாம். சோ இப்போ இந்த சேப்பங்கிழங்குல நம்ம மசாலா பொடியை சேர்த்து ஒரு பரட்டி வெச்சிருவோம். சோ என்னென்ன சேர்க்க போறதுன்னு இப்ப பாப்போம். காரப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன். ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். Black salt ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். அதே மாதிரி தனியா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். சோ இப்போ இத நல்லா mix பண்ணிக்குவோம். இந்த கிழங்கு வந்து நல்ல வழுவழுப்பா இருக்குறதனால இது ஈஸியா நமக்கு கோட் ஆயிடும். சோ இது இப்போ நல்லா கோட் ஆயிருச்சு. இத நம்ம தனியா வெச்சிட்டு நம்ம எடுத்துக்கிற அரிசி மாவு, சோள மாவு, அதே மாதிரி மைதா இது மூணையும் ஒரு ரேஷியோல ஆட் பண்ணி அதுலயே சில மசாலா பொடியை சேர்த்து ஒரு பேட்டர் ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணி இதுல mix பண்ணி தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். அதை நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்துறோம். சோ நான் இன்னொரு பவுல்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா மைதா மாவு அதே அளவுக்கு சோள மாவு corn flour அதே அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் நல்ல மொறுமொறுப்பு கொடுக்குது. இதுல மசாலா பொடியை நம்ம சேர்க்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் black salt இது நல்ல ஒரு பஞ்சியான ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தனியா பொடி ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அந்த கிழங்குல போட்டிருக்கிற மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. இதை எப்படி அழகாக டஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கிழங்குல அவ்வளவு வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால அழகாக இது நமக்கு கோட் ஆகிடும். இந்த கிழங்குல வந்து நல்ல ஒரு முறுமுறுப்பு நமக்கு வந்து சாப்பிட்றப்போ அந்த மவுத் ஃபீல் அந்த டீப்பாக அந்த ஃப்ளேவர் போகணுங்கிறதுனால கிழங்குலையும் மேரினேட் பண்ணுறோம், ப்ளஸ் அந்த நம்ம கோட் பண்ணுற மாவுலையும் மேரினேட் பண்ணிடுறோம். இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு இதை கொஞ்சம் நேரத்தில் அழகாக அப்சர்வ் பண்ணி அழகாக கோட் ஆயிரும். இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த கடலை சட்னியை நம்ம பண்ணிடுவோம். ஸோ இப்போது இந்த கடலை சட்னி பீனட் சட்னிக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பெஸ்ட் காம்பினேஷன் கடலை சட்னிக்கு நம்ம கடலெண்ணெய், இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. ஸோ இப்போ இந்த எண்ணெய் கரெக்டாக நம்ம கொஞ்சம் சூடாகி வரப்போ ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. ஸோ அது கொஞ்சம் சூடாகி வந்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை, இது வறுத்த கடலை தான். ஸோ இது ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் வதங்கி வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, ஸோ இப்போது அந்த போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவு கொஞ்சம் நல்ல ப்ரௌனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி வரப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொடியை நம்ம போட்டுருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, ஏற்கனவே மிளகா இருக்குது லைட்டாக போட்டால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பொடி. ஸோ இது இப்போது அந்த ரா ஃப்ளேவர் சேர்த்த மசாலா பொடியோட ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம சட்னியாக மையாக அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி, அதாவது நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேப்பங்கிழங்க வறுத்துட்டு நம்ம டைரெக்டாக யூஸ்வலாக இது வந்து நமக்கு வந்து நல்லா சூடாக நம்ம சர்வ் பண்ணணும். அதனால தான் இந்த சீக்வென்ஸில் வந்து சட்னியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக அந்த சேப்பங்கிழங்கு வறுவலை பண்ணி அழகாக நம்ம சர்வ் பண்ண போகிறோம். வாங்க இதை அரைச்சிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போது அந்த சட்னியை நம்ம அரைச்சி வச்சிட்டோம். இந்த கடலை சட்னி ரெடி, நல்ல ஒரு பஞ்சி டேஸ்ட், நல்ல ஒரு கலர். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்ம கிழங்கை வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்துகிட்டு இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், மந்த்ரா கடலெண்ணெய். யூஸ்வலாக எப்பொழுதுமே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் எண்ணெய், அதாவது வந்து இந்த ப்ராசஸ் பண்ணாத எண்ணெய், அதாவது refine பண்ணாத எண்ணெய் கடலை எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயில நம்ம சமைக்கிறப்போ especially இந்த வறுவல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட் நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும் சோ இப்போ இது ஓரளவுக்கு சூடாய் ஆயில் வந்தோனே இப்போ நம்ம ஏற்கனவே டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதை எடுத்து அந்த மாவுலாம் விழுகாம ஜஸ்ட் அத மட்டும் கையில எடுத்து நம்ம போட்டு அழகா ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சில அதாவது ஒரு கலர்ல எடுப்போம் எடுத்துட்டு அந்த சட்னியோட எப்படி சர்வ் பண்றதுன்னு பாப்போம் So, the oil is so hot. So, now we will dust the kelanga. You can put the shape of the weight of the keel. So, if you look at the சேப்பங்கிழங்கு நல்லா பொரிஞ்சு ஒரு நைஸ் ஒரு brown golden கலர்ல வந்திருச்சு சோ இப்போ இத நம்ம எடுக்கறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த மொறுமொறுப்பு இருக்கு சோ நம்ம டஸ்ட் பண்ண மாவு அழகா கோட் ஆயி அந்த ஸ்பைஸ் நம்ம மசாலா பொடியோட நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு சோ இப்போ நம்ம எடுத்து வெச்சறோம் சோ இப்போ இந்த மாதிரி அழகா நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணன curry leaves அதாவது இந்த கருவேப்பிலையை பொரிச்சு அது ஒரு garnish மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சட்னி இது வெளியில வந்து இந்த பொரிச்சது வந்து பாத்தீங்கன்னா நல்ல முருகலா இருக்கும் உள்ள வந்து அந்த கிழங்குக்கே உள்ள ப்ராப்பர்ட்டி நல்ல சாஃப்ட்டா இருக்கும் நல்ல ஒரு மவுத் ஃபீல் நல்ல ஒரு பஞ்சி டேஸ்ட் ஏனா அதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா பொடி எல்லாமே சோ இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான சேப்பங்கிழங்கு ஒரு ஹெல்தி டிஷ் ஹை புரோட்டீன் டிஷ்னு கூட சொல்லலாம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஜெனரலா அது குழந்தைங்க பிரியப்படி சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க தம்ஸ் அப் கொடுங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் அதுவரைக்கும் ஹேப்பி குக்கிங்